புதுச்சேரியில் தொழிற்சாலைக்கு செல்லும் பாதையை பிரித்துக் கொள்வது தொடர்பான பிரச்சினையில் இருதரப்பினர் பைப்புகளால் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ளும் காட்சி சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் சண்முகசுந்தரம் வழங்க கேட்கலாம். வணக்கம் சண்முகசுந்தரம், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். புதுச்சேரி சேதராப்பட்டு பகுதியை சேர்ந்தவர்கள் வீரராகவன் மற்றும் ஏழுமலை இருவருமே சேதராப்பட்டு பகுதியில் அட்டை தயாரிக்கும் தொழிற்சாலை நடத்தி வருகின்றனர். இதில் கடந்த 9 மாதத்துக்கு முன்பாக அந்த பகுதியில் இருவரும் சேர்ந்து ஒரு நிலத்தை வாங்கி அந்த நிலத்தில் சரியான பாதை இல்லாதால் இருவரும் பேசி பாதையை பிரித்துக் கொள்ளலாம் என பேசியிருந்த நிலையில் இருவருக்கும் தகராறு ஏற்பட்டு வீரராகவன் ஏழுமலைக்கு கொடுக்கக்கூடிய அந்த பாதை இடத்தை தடை செய்ததால் அவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து மாவட்ட நிர்வாகத்திடம் புகார் அளிக்கப்பட்டு அது பேசப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நேற்று மாலை ஏழுமலை தனது மகன் மற்றும் ஊழியர்களுடன் வீரராகவன் கம்பெனிக்கு சென்று இதுகுறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றியதால் இருவரும் அங்கே இருந்த இரும்பு பைப் மற்றும் தடிகளை கொண்டு ஒருவரொரு தாக்கிக் கொண்டு அங்கு அடைக்கப்பட்டு இருந்த பாதையை ஏழுமலை தரப்பினர் அகற்றினர். இது குறித்தான இந்த காட்சிகள் அங்கு பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி காட்சிகள் பதிவாகி உள்ளது. மேலும் காவல்துறையினர் அங்கே வந்து அவர்களை சமாதான செய்ய முயன்ற போதும் காவல்துறை முன்பே இருவரும் தகராறு ஈடுபட்டனர். இந்த சிசிடிவி தற்போது வெளியாகி உள்ளது. இதனை கொண்டு சேதராப்பட்டு போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி சண்முகசுந்தரம்.